நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வெளி சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புடைய நாம தமிழ்நாடு அரசினுடைய ஊரக வளர்ச்சித் துறையிலிருந்து அடுத்தடுத்த வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஏற்கனவே வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 மாவட்டங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கான விரிவான தகவல் அடங்கிய வீடியோ நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம். இப்போ அதனை தொடர்ந்து புதிய மாவட்டங்கள் தொடர்ந்து வந்து அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களுமே அறிவிப்புகள் வரப்போது தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துகிட்டும் இருக்குது. அறிவிப்புகள் வர நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த சூழலில் வந்துட்டு நிறைய நண்பர்கள் மட்டும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் எழுதுறாங்க. அதாவது செலெக்ஷன் வந்துட்டு நேர்மையாக நடக்குமா சார், அதாவது நிறைய பேர் என்னென்ன மாதிரியான நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது இது ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லை பணம் கொடுத்தா தான் மேலே இருக்கும், அந்த மாதிரி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது பற்றிய விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 மாவட்டங்களுக்கான அறிவிப்புகளை பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த ஊராட்சியில் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன போல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து இப்படி பேசுகிறாங்க. அதாவது ஏற்கனவே பணம் கொடுத்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏற்கனவே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அப்ளை பண்ணி வேஸ்ட் இந்த மாதிரி நிறைய குழப்பமான கமெண்ட்களை கொடுக்குறீங்க. தயவுசெய்து அப்படி யாரும் பண்ண வேண்டாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நம்ம இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் வந்திருக்கு, அப்ளிகேஷன் கூட யாருமே போடலை. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களில் நம்மளே ஒரு டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து யாரும் செய்ய வேண்டாம். பிகாஸ் நம்ம அப்ளிகேஷன் போடுறதுனால ஒன்றும் நமக்கு வந்துட்டு பெரிய லாஸ் ஒன்றும் இல்லை சரிங்களா. இதுக்கு எந்த விதமான ஃபீஸும் நம்ம பே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அப்படி செஞ்சிருவாங்க இப்படி செஞ்சிருவாங்கன்ற மாதிரி நாமளே தேவையில்லாத ஒரு கருத்துக்களை சொல்லி நம்மளும் குழப்பமடைஞ்சிக்கிட்டு மற்றவங்களையும் குழப்பமடைய வேண்டாம். நிச்சயமாக வந்துட்டு நேர்மையான முறையில் நடக்கும். அடுத்து அப்படி நேர்மையான முறையில் நடந்து எல்லாருக்கும் நேர்மையான முறையில் போஸ்டிங் கிடச்சதுக்கப்புறம் ஒருவேளை இந்த மாதிரி அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டு ஒருவேளை அப்ளை பண்ண விட்டுட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால் உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். முதல்ல முயற்சி பண்ணுவோம், அதுக்கடுத்த சூழ்நிலையில் ஃபர்தராக வரக்கூடிய நம்ம பார்த்துக்க முடியும் சரிங்களா. ஸோ தயவுசெய்து உங்களை எலிஜிபிள் இருந்து நீங்கள் விருப்பம் இருந்து உங்களுடைய ஊராட்சியில் வேகன்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்த ப்ராசஸை பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் தொடர்ந்து இந்த மாதிரியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஊராட்சியில் வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். முதலாவது வேப்பனப்பள்ளி ஊராட்சியில் ஊராட்சி செயலருக்கான பணியிடங்கள் இருக்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து மாரம்பட்டி ஊராட்சி, சாரண்டப்பள்ளி ஊராட்சி, வாணிப்பட்டி ஊராட்சி, இட்டிகல் அகரம் ஊராட்சி, தொட்டமெட்டரை ஊராட்சி, ஓசூர் ஊராட்சி, கீழ்குப்பம் ஊராட்சி, பாரூர் ஊராட்சி, பாலிகனப்பள்ளி ஊராட்சி, இது மாதிரி கிட்டத்தட்ட 11 ஊராட்சிகளுக்கான இந்த ஊராட்சி செயலர் பணியிடங்கள் வேலைவாய்ப்புகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதற்கான இந்த டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஒருவேளை இந்த ஊராட்சி சேர்ந்தவங்களை இருந்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சியில் வேக்கன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி வட்டாரத்திலிருந்து அறிவிக்கப்பட்டக்கூடிய முதலாவது அறிவிப்பு தான் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஊராட்சிகளை வேலைவாய்ப்பு அறிவிப்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பீமாண்டப்பள்ளி, ஐபி கானப்பள்ளி, நாச்சிக்குப்பம், சாமந்தமலை, இந்த ஊராட்சிகளில் வேலைவாய்ப்பு அறிவிப்பில் இருக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பீமாண்டப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா எம்பிசி மற்றும் டிஎன்சியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஐபி கானப்பள்ளியில் பொது ஜென்ரல் டர்னில் பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நாச்சிக்குப்பத்தில் பிற்படுத்தப்பட்டதாக பிசியில் பிசிஎம் கிடையாது சரிங்களா, பிசியில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சாமந்தமலையில் ஜென்ரல் டர்னில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுபோல் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தனித்தனி ஊராட்சியில் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒதுக்கியிருப்பாங்க. அது எந்த கம்யூனிட்டி அப்படின்றது ஒரு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கான டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம இதற்கான வயது வரம்பு மற்றும் கல்வி தொகுதி உரங்களை பார்க்கலாம். பொது பிரிவினருக்கு வந்துட்டு மினிமம் 18, மேக்ஸிமம் 30. எஸ்சி எஸ்டி மற்றும் பிசி எம்பிசி டிஎன்சிக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 35 சரிங்களா. கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. இது வந்து நிரந்தர பணியிடம். ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 தொடங்கி 50,400 வரைக்குமான பேசிக் சம்பளம் மற்ற அலவன்சஸும் கிடைக்கும் சரிங்களா. இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 25 நவம்பர் 2019 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் மாடல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணி இதை கேட்டக்கூடிய தகவலில் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய அனைத்து விதமான கல்வி சான்றிதழ், இருப்பிடை சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அந்தந்த ஊராட்சியினுடைய தனி அலுவலர் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு மறக்காமல் நீங்கள் நேரிலேயோ அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டக்கூடிய அறிவிப்பு. இன்னொரு மாவட்டத்துக்கான அறிவிப்பு வந்திருக்கு. அதை நான் எந்தெந்த ஊராட்சியில் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக கரூர் மாவட்டத்திலிருந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு சரிங்களா. கரூர் மாவட்டத்திற்கான இந்த ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. கிராம ஊராட்சி செயலர் பணியிடத்திற்கான சரிங்களா. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மாடல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு எந்தெந்த ஊராட்சியில் இருக்குது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா. அதில் மொத்தம் 14 கிராம ஊராட்சி செயலர் காலிப்பிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் விண்ணப்பிற்கான கடைசி தேதி 22 நவம்பர் 2019 சரிங்களா. எந்தெந்த ஊராட்சி எந்தெந்த ஊராட்சி ஒன்றியன்றதை பார்த்தாலாம் குளித்தலை குளித்தலையில் சூரியனூர் ஊராட்சியில் எம்பிசியில் டிடபிள்யூ கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க.
அடுத்து தாந்தோணியில் மூக்கனாங்குறிச்சி ஊராட்சியில் பிசிஎம் கிடையாது, பிசியில் ப்ரையாரிட்டி கேட்டகரி ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்ததாக அரவக்குறிச்சியில் வெஞ்சமாங்குடலூர் மேற்கில் வந்துட்டு எஸ்சியில் முன்னுரிமை அற்ற எஸ்சியில் நான் ப்ரையாரிட்டி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பரமத்தி கிராமத்தில் ஆரியூர் ஊராட்சியில் வந்துட்டு பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தில் ஆரியூர் ஊராட்சியில் எம்பிசியில் எம்பிசி டிஎன்சி நான் ப்ரையாரிட்டி ஒதுக்கியிருக்காங்க. குளித்தலையில் திம்மம்பட்டி ஊராட்சியில் பிசிஎம் கிடையாது, பிசி நான் ப்ரையாரிட்டி பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க, தமிழ் வழி படித்தவங்களுக்கு. அடுத்த கிருஷ்ணராயபுரம் கொசூரில் வந்துட்டு ஜென்ரல் டேனில் நான் ப்ரையாரிட்டி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இது மாதிரியான ஊராட்சியில் இந்த ஊராட்சியில் நீங்கள் வசிச்சிங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தொகுதி வயதாரம் பொறுத்தவரைக்கும் நான் முதல்ல சொன்ன அதே சேம் தான். சரிங்களா, இந்த அனைத்து விதமான நோட்டிஃபிகேஷன் மற்றும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சரிங்களா, இதுதான் இந்த விளையாட்டு முழுமையான தகவல். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய விளையாட்டு சார்ந்த தகவலுக்கு அரசியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள விளையாட்டு நேரம் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.